கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே மின்கசிவால் கூரை வீடு எரிந்து ரொக்கப்பணம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் முற்றிலும் தீயில் கருகியதால் ஆதரவற்ற பெண் கதறி அழுத காட்சி காண்போரை கலங்க செய்தது. சிறுபாக்கம் பனையாந்தூர் காலனி பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து வருபவர் சரஸ். கணவர் இறந்ததால் கூலி வேலைக்கு சென்று தனது பிள்ளைகளை காப்பாற்றி வருகிறார். இந்த நிலையில் தனது பிள்ளைகளை அருகில் உள்ளவரிடம் விட்டுவிட்டு கூலி வேலைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக குடிசை வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு வீடு முற்றிலும் எரிந்து அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. மேலும் அனைத்தையும் இழந்து தவிப்பதால் வீடு கட்டித்தர உதவிட வேண்டும் என ஆதரவற்ற பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். உத்தனப்பள்ளி பகுதியில் சிப்காட் அமைப்பதற்காக 3800 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகளில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் எதிரில் விவசாயிகள் 117வது நாளாக போராட்டம் நடத்தி வந்த சூழலில் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக துவக்கியுள்ளனர்.